ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். இன்றைக்கு 4 வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றக்கூடிய அந்த அற்புத தீபத்தின் மகிமையை உணரக்கூடிய ஒரு நாள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் இன்றை மாலை 6 மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா ஞானத்திற்கு அதிபதியான இறைவனினுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, இது லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 வருடத்திற்கு ஒரு முறை பிப்ரவரி மாதம் நமக்கு ஒரு நாள் அதிகரிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் 29ஆம் தேதி அந்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கு அது வியாழக்கிழமை வர்றதுனால இது குருவிற்கும் ஞானத்தை வந்து அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றணும். என்ன விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் பச்சரிசி கொட்டி அது மேலே அந்த அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றணும். யார் வீட்லேயும் தாம்பாள தட்டி இல்லை அப்படின்னீங்கன்னா வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையில் பச்சரிசியை போட்டு அது மேலே இந்த அகல் விளக்கை வச்சு நெய் தீபம் பஞ்சுத்திரியில் வந்து நீங்கள் ஏற்றணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இந்த விளக்கு கண்டிப்பாக எரியணும். நெய் தீர தீர அதில் நெய் ஊற்றிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் பயன்படுத்தாதீங்க, இதற்கென்றே தனியாக நெய் வாங்கிட்டு வந்து இந்த நெய் தீபத்தை ஏற்றுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க, இப்போ தேர்வு நெருங்கிட்டுருக்கு, ஞாபக நினைவு திறன் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்குங்க, நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதணும், நீட் நல்லபடியாக கிராக் பண்ணணும், இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து பங்கெடுக்கணும், ப்ரமோஷனுக்கு காத்துட்ருக்காங்க, இன்டர்வியூஸ்க்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஞானம் சம்பந்தமாகவும் செல்வம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தடைகளும் இருந்ததுன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ இன்னைக்கு மாலை நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் அகல் விளக்கு தீபம் ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக இறைவன் எப்படி நமக்கு ஒரு நாள் அதிகரிப்பாக கொடுத்துருக்காங்களோ அதே போல உங்களுடைய ஞானத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்க செய்து உங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்கு. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் 4 வருடம் கழித்து தான் இந்த நாள் நமக்கு கிடைக்கும். அதனால இன்றைய நாளுக்கு நன்றி கூறுவது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நான் சொன்ன இந்த விளக்கேற்றி பாருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிக்க கொழிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் மாலை எல்லோரும் சேர்ந்து தீபம் ஏற்றுவோம்.